ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது தமிழக அரசு பொது சுகாதாரத்துறையில் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜராக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன், தமிழக அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் தேசிய யானைக்கால் நோய் தடுப்பு திட்டத்தில் காலியாக உள்ள களப்பணியாளர்கள் பணிகளுக்கு தான் வந்து இந்த வேக்கன்சி வந்து அவைலபிள் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா களப்பணியாளர்கள், அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ். சேலரி பார்த்திங்கன்னா 15,000 50,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேக்கன்சி பார்த்திங்கன்னா 11 வேக்கன்சி அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் வேக்கன்சி இருக்குது. ஜென்ரலுக்கு வந்து ஒன்று, எஸ்சி இந்த மாதிரி எம்பிசி பிசி எல்லாருக்குமே வந்து இந்த வேக்கன்சி வந்து டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் நீங்கள் 8th 10th என்ன டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் வயது பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18-35 வரைக்கும், பிசி எம்பிசிக்கு வந்து 32, ஓசிக்கு வந்து 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 14 அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா திட்ட அலுவலர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்ரஸ் கும்பகோணம் அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம அனுப்பி வைக்கணும். அண்ட் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள எனது தகுதி. இதில் வந்து நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டும் வந்து செல்ஃப் அட்டாஸ்ட் காப்பியாக வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வழியாக சென்ட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். விண்ணப்பத்தரார்கள் பெயர், பாலினம், இதெல்லாம் டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி இருந்தால் அதையும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான டீட்டெயில் தான் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.